வணக்கம் பெற்றோர்களே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் எல்லாரும் ஒரே இருமல் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த குழந்தைக்கு இருமல் கடைக்கு போயிட்டு வந்த அப்பாவுக்கு இருமல் தோட்டத்துக்கு போயிட்டு வந்த தாத்தாவுக்கு இருமல் குடும்பமே இருமிகிட்ருக்கு மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் இது வைரஸ் அளிங்கங்கிறாங்க என்ன வைரஸ் அப்படின்னு கேட்டால் எந்த வைரஸ் வேணாலும் இருக்கலாம் ஃப்ளூ வைரஸ் இருக்கலாம் ஹெச் ஒன் ஒன்று இருக்கலாம் கோவிடாக இருக்கலாம் ரைனோ வைரஸாக இருக்கலாம் எந்த வைரஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மலையில் நனைஞ்சிட்டான் சார் நேற்று லட்டு ரெண்டு சாப்பிட்டான் சார் கல்யாணத்துக்கு போய் ஐஸ்கிரீம் மூணு சாப்பிட்டான் தலைக்கு குளிச்சுட்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க தலை வேத்து போச்சு வெடியூர் கூட்டிகிட்டு போயிருந்தோமா குடித்த தண்ணி ஒத்துக்கலை குளிஞ்ச தண்ணி குடித்தங்க அதுக்கப்புறம் தொண்டை கரகரப்பு இருந்துச்சு மிட்டாய் நிறையா சாப்பிட்டான் மிட்டாய் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குது அடுத்த குழந்தைகிட்டிருந்து விட்டுச்சு அப்படிங்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்கிறோம் உணவு சாப்பிட்டா சளி பிடிக்கும் தயிர் சாப்பிட்டா சார் சளி பிடிச்சிருக்குது ஜூஸ் சாப்பிட்டா சளி பிடிச்சிருக்குது பால் குடித்தா சளி அதிகமாகிருச்சு நல்ல சோறு சாப்பிட்டா அதுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு வேற சிலர் சொல்கிறாங்க சளி பிடிச்சா பத்தியம் வேறு சிலர் சில வீடுகளில் சளி பிடிச்சா பால் கொடுக்காதீங்க கபத்தை தூண்டும் ஒரு சிலர் பாலில் குருமிளக்கு பாலில் மஞ்சள் போட்டு காய்ச்சி கொடுத்தீங்கன்னா சளி கிருமி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிரு சொல்கிறாங்க இதில் எதைத்தான் சார் நம்புறது சளிக்கு காரணம் வைரஸ் வழக்கமாக தொண்ணூற்றொம்பது சதவீதம் கிருமிகள் வைரஸ் நம்ம பார்த்த கோவிட் வைரஸில் ஆரம்பித்து பழைய காலத்து சாதாரண சளி வைரஸ் வரைக்கும் எல்லாமே வைரஸ் தானுங்க அப்போவும் மழை காலத்தில் ஃப்ளூ வைரஸ் வரும் அதில் பறவை காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் இப்படி ஒரு ஒரு சீசனுக்கும் ஒன்று ஒன்று அதிகமாகும் அந்த கிருமிகளுக்கு சிலதுக்கு தடுப்பூசிகள் இருக்குது சிலதுக்கு தடுப்பூசிகள் இல்லை அதனால் சளிக்கு முக்கியமான காரணம் வைரஸ் நிறைய நேரங்களில் சளி அப்படிங்கிறதையும் அலர்ஜிங்கிறையும் போட்டு குழப்பிக்கிறோம் அதனால தான் இந்த மிட்டாய் சாப்பிட்டா சாக்லேட் சாப்பிட்டா தலைக்கு ஊற்றுனா தும்மல் வருது தும்முனா மூக்கில் நீர் வடியுது நீர் வடிஞ்சால் சளின்னு சொல்லிடுறோம் மூக்கில் நீர் வடிவிறது அலர்ஜியினால் வரக்கூடியது தும்மல் வர்றது அலர்ஜியினால் வரக்கூடியது அதை நாம் புரிஞ்சிட்டோம்னா இது நோய் தொற்று கிடையாது இது அலர்ஜி ஒவ்வாமைனால வருது இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஒவ்வாமை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை தராதீர்கள் முக்கியமாக குளிர்காலங்களில் தூசு குப்பை புழுதி புகை மகரந்த தூள் வெளியே விளையாடும்போது ஓடும்போது சிரிக்கும் போது நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருமல் வரும் சிலர் இந்த இருமலையும் சளியும் சேர்த்து ஒன்றா குழப்பிப்பாங்க இருமல் மூச்சுக்குழாய் சுருக்கத்தினாலையும் வரக்கூடியது சளிங்கிறது கிருமி தொற்று ஏற்படும்போது உடம்பு அந்த சளி கிருமிகளை குறைப்பதற்காக சுரக்கும் ஒரு திரவம் மாதிரி தான் சளி இதில் வேற நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் சார் சளி வந்தால் எப்படி சார் சரியாகும் மூக்கொழியாக வெளி வரணும் மோஷனில் வெளிவரணும் பாந்தியில் வரணும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான் சார் இவ்வளோ துப்ப மாட்டேங்கிறான் முழுங்கிடுறான் சின்ன குழந்தைக்கு துப்ப தெரியாது சின்ன குழந்தை தொண்டையில் சளி இருந்தாலும் சரி மூச்சுக்குழாயில் சளி இருந்தாலும் சரி இருமி சளியை கொண்டு வந்து முழுங்கிற முழுங்கின சளி குடலில் போகும்போது ஜீரணமாகி உடம்பு அதில் உள்ள நல்ல செத்துக்களை எடுத்துகிட்டு கெட்ட செத்துக்களை மலத்தோடு சேர்த்து வெளியே அனுப்பிச்சிடும் மலத்தில் சளி கலந்து வந்தால் நிறையா பேர் ஆ சந்தோஷம் சார் சளி நல்லா வந்துருச்சு முழுச்சு மோஷனில் வந்துருச்சுப்பாங்க சீத பேதி அதுங்க சளி வெளியே வரல வாந்தியில் சளி வருது முழுங்கின சளி சின்ன குழந்தைகளுக்கு நைட்டு தூக்கத்தில் இருமோ இரும்பி வாந்தி எடுக்கும் வாந்தியில் சளி வந்துருச்சு அதனால் நாம் சளி வரணும்னு நினைக்க வேண்டாம் வைரஸாக இருக்கும்போது வைரஸ் சளிக்கு பேர மருந்துகள் எதுவும் கிடையாது பாக்டீரியா சளிக்கு மட்டும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் ஆன்டிபயாட்டிக் இருக்குது அப்போது தந்தால் போது மற்ற தொல்லைகள் இருக்கும்போது நீங்கள் மருந்து எடுத்துட்டாலும் சரி மருந்து எடுத்துக்கலனாலும் சரி குறைஞ்சபட்சம் ஏழு நாட்கள் ஆகித்தானே இது சரியாகும் சளிக்கு மூக்கு சொட்டு மருந்து கொடுக்கலாம் இருமல் மருந்து கொடுக்கலாம் சளி மருந்து கொடுக்கலாம் ஆனால் தேவையினால் மட்டும் கொடுங்க மிகச் சின்ன குழந்தைகளுக்கு சளி மருந்துகளை தொடர்ந்து தராதிங்க மருத்துவர் பரிந்துரைத்த அளவை தாண்டி அடிக்கடி தராதிங்க அதிகமாக சளி மருந்து தரும்போது குழந்தைகளுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படலாம் சில நேரங்களில் நெஞ்சு சளிக்கு மூக்கு சளி குறைக்கக்கூடிய மருந்து கொடுக்கும்போது மூச்சுக்குழாய் சுருக்கம் அதிகமாகலாம் அதனால் எல்லா சளிக்கும் எப்போதும் மருந்து தர வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாடுகளில் போனீங்கன்னா சளி மருந்துகளே தரமாட்டாங்க மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் சளி மருந்துகளே தேவையில்லை சரியான அளவு தேவையான அளவு மட்டும் கொடுக்கட்டும் வெறும் இருமல்னால ஒரு தொல்லையும் வராது சில நேரங்களில் இந்த வீசிங் சொல்லக்கூடிய அஸ்தமா இருக்கிற குழந்தைகளுக்கு இருமல் வரும் அது சளி கிடையாது மருத்துவரை பார்த்தா சொல்லுவாங்க உங்களுக்கு அதை தெரிந்து கொண்டு சளி மருந்து தரலாம் வெளியூர் போகிறதுனாலையோ வெளி தண்ணி குடிக்கிறதுனாலையோ தலைக்கு குளிக்கிறதுனாலையோ முடி வேர்க்கிறதுனாலையோ சளி பிடிக்காது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுப்போம் அதே மாதிரி சளி எடுக்கிற பேரொழின்னு குழந்தை குளிக்கும்போது வாய்க்குள்ளே விரலை விட்டு இழுத்து அதை வாந்தி எடுக்க வைக்கிறது வேண்டாம் நாக்கில் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு நாக்கில் ஒரு வெள்ளை படிமனாக ஒன்று இருக்கும் அது குழந்தைக்கு எதிர்ப்பு சக்திக்கு உதவியாக இருக்கும் அதை நீக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் குழந்தைகளுக்குங்க வீட்டில் செய்கிற இனிப்பு மட்டும்தான் தர்றோங்க வேறு எதையும் கடையில தான் வாங்குறது இல்லை ஜங்குங்கிறது எங்கள் வீட்லேயே கிடையாதுங்கம்மாங்க நாம் கொடுக்குற கடலை மிட்டாய் எள்ளுரண்டை ரெண்டும் அதில் இருக்கிற கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய கடலை நல்லது எள்ளு உரண்டையில் இருக்கிற எள்ளு நல்லது ஆனால் கூட சேர்க்குற நாட்டு சர்க்கரை இருக்கு பாருங்க அதில் இருக்கக்கூடிய கலோரி சத்து அஸ்கால் இருக்கிற கலோரி சத்து தான் மற்ற சர்க்கரை உள்ள பொருட்கள் அறுபது விதமான சர்க்கரை சர்க்கரை சார்ந்த பொருட்கள் இருக்குது எல்லாமே ஒரே அளவு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால் நெடக்கல்ல கொடுக்கற முன்னீங்களா நெடக்கல்ல உருண்டை சர்க்கரை சேர்க்காமலோ நெடக்கல்லை வறுத்தோ வேக வச்சோ தரலாம் எள்ளு சட்னியாக பண்ணி கொடுக்கலாம் எள்ளு உருண்டையை விட எள்ளு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு உதவியாக இருக்கும் தினம் முறுக்கு வீட்டில் சுட்ட முறுக்குங்க கை முறுக்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தினம் கிடைக்க வேண்டிய கடோரி சத்து மிக அதிகமாகிவிடும் அதனால குழந்தையினுடைய உடல் பருமன் அதிக இடை ஆகிவிடும் அந்த காலத்தில் இந்த விசேஷமான இனிப்புகளும் காரங்களும் எப்போ சாப்பிடுவோம் வருஷத்தில் மூணு நாள் தமிழ் வருஷப்பிறப்பு பொங்கல் தீபாவளி இன்றைக்கி கடைகள் இருக்குது நமக்கும் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்குது அதனால் தினம் வாங்கி வச்சு தினம் தினம் ரெண்டு முறுக்கு ஒரு கால் பாக்கெட்டு மிக்ஸ் மிக்சரு அப்புறம் ஒரு இனிப்பு ஒரு கடலை மிட்டாய் அப்படின்னு கொடுத்தோம்னா குழந்தைக்கு அன்னைக்கு தேவையான கல்லூரி சக்தி எரிசக்தி மிக அதிகமாக கிடைக்கும்போது அதிக எடையில் ஆரம்பித்து உடல் பருமன் நோயில் போய் குழந்தை நிற்கிது அதனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுட்டு குழந்தைக்கு அன்னைக்கு தேவையான மட்டும் கொடுக்கலாம் இந்த இனிப்புகளையும் காரங்களையும் தினமும் தராமல் தேவைப்படும்போது மட்டும் தந்தால் குழந்தைக்கும் நல்லது அவர்கள் உடல்நலத்துக்கு நல்லது மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்